மகாநதி சீரியல்ல நல்லா துரு துருன்னு சுத்திக்கிட்டு இருந்த காவேரி இப்ப இந்த யமுனா பிசாசுனால இப்ப டல்லா போய் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாவே சோகமாவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம விஜய் வாண்டடா போயிட்டு காவேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ செஞ்சு பாக்குறாப்புல, ஆனா காவேரி இருந்துகிட்டு நான் தான் போக போறேன்ல, அதுக்கப்புறம் இதெல்லாம் யார் எனக்கு பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இங்க நம்ம குமரனுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு, ஆனா இந்த கங்கா உட முடியாது அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்ப நர்மதா வந்து காவேரிய அழைச்சிக்கிட்டு போறாங்க. காவேரியும் போயிட்டு கங்காவை வந்து சமாதானம் சொல்லி பாக்குறாங்க, ஆனா கங்கா கேட்கறதா இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கடைசியா பார்த்தா நம்ம கங்காவுக்கு ஜலஸு. நம்ம குமரன் நடிக்க போனா அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் குமரனை லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளாரியே நினைச்சுக்கிறாங்களாட்டுக்கு. ஏன்னா வந்து பைக்ல வரும்பொழுதே சில பொண்ணுங்கெல்லாம் நிப்பாட்டி குமரனோட செல்ஃபி எடுத்தாங்க இல்லையா, அப்பவே நம்ம கங்காவோட ஃபேஸ் லைட்டா மாறுனுச்சு இல்லையா, அதை நினைச்சுதான் குமரனை நடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சிருக்காங்களாட்டுக்கு. அதை எப்படியோ நம்ம காவேரி வெளியில கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுதானா விஷயம், குமரன் மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு அக்காவை சமாதானப்படுத்தி எப்படியோ நம்ம குமரன் நடிக்க போவதுக்கு சம்மதம் வாங்கிடுறாங்க. சோ இன்னைய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.